Hi, hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா லாஸ்ட் சண்டே வந்து நாங்க வெளியில அவுட்டிங் போயிருந்தோம். இப்போ ஓணம் லீவுக்குலாம் நாங்க தமிழ்நாடுக்கு போயிடு இப்போதான் வந்தோம். சரி வந்தோம்னா சரி ஃபர்ஸ்ட் வீக் சண்டே வந்து எங்கயும் வெளியில மாலுக்கு இந்த மாதிரி போகவேணாம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படினு சொல்லிட்டு வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படினு சொல்லிட்டு இங்க தொப்பி வாப்பா பிரியாணி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்கதா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் பிஃபோர் தான் இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இதோட பிரான்சஸ் வந்து சென்னையிலலாம் இருக்குது. இங்கே வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் எடுத்தது நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து எடுத்தோம். வெளியில் வந்து ஐ லவ் தொப்பி வாப்பா பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இங்கே வந்து உட்காந்துச்சுங்க. உள்ளுக்குள்ளே அந்த ஹோட்டலோட அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப லக்ஸரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பிளேட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் கலரில் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த குஷன் அந்த சீட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஆதிரவெல்லாம் ஒரு இதில் வந்து உட்கார வச்சாச்சு. குட்டி குழந்தைங்களை உட்கார வைக்கிறதுக்குன்னு சொல்லி தனி சேர் கூட இருக்குது. பட் ஆனால் இதுவே அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நாங்கள் எதுவும் வந்து வாங்கலை. இப்போ இது நாங்கள் வந்து அந்த மெனு கார்டு கொடுப்பாங்கள்ல அது வந்து கொடுத்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க அது என்ன வாங்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு. அதோட மெனு கார்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் என்னென்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி. இதை நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணதுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ பில் ஆணுச்சு அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து அந்த பில்லே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து இந்த ரேட்லாம் பார்த்து உங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். நாங்கள் என்ன ஃபுட்டு ஆர்டர் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வீடியோ பாதியிலே உங்களால் பார்த்துட்டு டோட்டலாக எவ்வளோ ரேட் வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி வீடியோ பாதியிலே நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா எண்டிங்கில் நான் எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படிங்கிறது பில்லாகவே இருக்கும். நீங்கள் பாதியில் பார்த்துட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம்ல. இப்போ இது வந்து கேரளாவில் இந்த கடையில் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதே பிரியாணியை வேற ஒரு கடையில் சாப்பிட்றப்ப எவ்வளோ ஆகும், இல்லை நார்மல் லோக்கல் ஷாப்பில் சாப்பிட்றப்ப எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்ஜி ரோடு எர்ணாகுளம் அந்த அட்ரஸ்ஸு. அதே மாதிரி பெரிய பெரிய கடைங்களுக்கு போனோம்னா இதாக ஒரு இது நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 15 to 20 minutes கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆர்டர் வந்து வரும். அதுலேயே இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டைமிங்லாம் வந்து எப்போ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஆர்டர் வந்து அவர் பார்த்துட்ருக்காரு என்ன கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கெலாம் நம்ம போகிறப்ப கொஞ்சம் மதியம் லஞ்ச் டைம் அப்படின்னம்னா நாங்கள் வந்து இப்போ 12:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நம்ம வந்து நாங்கள் ஒரு 12:45 அங்கே போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1:30 இந்த இதுக்கு மேலெலாம் வந்தவங்கலாம் பார்த்தோன்னா வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னம்னா நார்மலி எந்த டைமில் நீங்கள் வீட்டில் லஞ்ச் சாப்பிடுவீங்களோ அந்த டைமுக்கே கிளம்பக்கூடாது. அதுக்கு ஒரு 1.5 hours முன்னாடியே கிளம்புனாதான் நமக்கு கொஞ்சம் வந்து அங்கே ஃப்ரீயாக இருக்கும், நம்ம ஃப்ரீயாக சாப்பிட முடியும். இல்லாட்டி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், இல்லை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா. அதனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் எடுத்துகிட்ருக்காங்க என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டோம். அவங்க வந்து ரொம்ப ஸ்பைஸி இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும், ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நமக்கெல்லாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். சரி ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் சரி குழந்தைங்க இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்குறோம். இப்போ ஆர்டர் கொடுத்து அதான் 15 to 20 minutes ஆகுமா. நாங்கள் ஆர்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் வாஷ்ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து என் ஹஸ்பண்ட் போயிட்டு அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்களுக்கு வந்து சிக்கன் லாலிபப் வந்துருச்சு. நாங்கள் வந்து சைட் டிஷ் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கன் லாலிபப்பும் சிக்கன் கொண்டாட்டமும். சிக்கன் கொண்டாட்டம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் பிரியாணி வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு எக் பிரியாணியும். நாங்கள் டோட்டலாக 4 பேர் சாப்பிட்றோம், பெரியவங்க 2 பேர் குழந்தைங்க மட்டும் தானே, அதனால நாங்கள் இதை மட்டும் இது பண்ணிட்டு அப்புறம் வந்து 2 பரோட்டா ஆர்டர் பண்ணோம் ஓகேங்களா. இது மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் பண்ணது. இதுவே வந்து எங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு 4 பேரும் நல்லா சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதோட ரேட்டு தான் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நான் ஆல்ரெடி மெனு கார்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை பார்த்து உங்களால் ரேட் வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதே இதை அதாவது ஒரு எக் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் லாலிபப்பு, அப்புறம் வந்து சிக்கன் கொண்டாட்டம், 2 பரோட்டா,
ரெண்டு பரோட்டாவா மூணான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது நீங்கள் வந்து வெளியில் ஒரு ஹோட்டலில் வேறு ஹோட்டலில் சாப்பிட்றப்ப எவ்வளோ ரேட் ஆனிச்சு அப்படிங்கிறதே சொல்லுங்கள். நமக்கு அப்போ தெரியும்ல, ஆக்சுவலாக வேறு ஹோட்டலில் இதை விட ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஆப்வியஸாக, ஓகேங்களா? சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த ஹோட்டலில் வந்து பிரியாணி வந்து எனக்கு டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது, ரொம்ப காரம் ரொம்ப எண்ணெயாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இது வந்து மாடரேட்டாக இருந்துச்சு. இது வந்து பரோட்டா இங்கே வந்துச்சு. அதே மாதிரி இந்த தயிர் பச்சடியெலாம் பாருங்கள், நல்லா இந்த ஒரு வாளியில் வந்து வச்சுட்டாங்க. இந்த க்யூட்டான குட்டி வாளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதாங்க சிக்கன் கொண்டாட்டம், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பைசி போட்டிருந்துருக்கலாம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பாப்பாவுக்கும் தனி பிளேட் கொடுத்து அவங்கவுங்க தனியாக சாப்பிட்டாச்சு. எனக்கு அதே மாதிரி ஆதிராவுக்கு இந்த ஊட்டி விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பிடிக்காது. நான் வீட்டில் இருக்கிறப்பே வந்து அவள் தனியாகவே சாப்பிட்டுக்குவான், அதனால் அவங்களும் நான்வெஜ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களே தனியாக சாப்பிட்டாங்க. ஒரு சிக்கன் லாலிபாப் அந்த இதை எடுத்து கொடுத்தாலும் அதை வச்சுக்கிட்டு அவங்க அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இது தான் நீங்கள் பார்த்துட்டு ரேட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் உரப்பு வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, கரெக்டாக இருந்ததுனால குழந்தைங்களால் நல்லா சாப்பிட முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த வாளி தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வாளி ஒன்று வீட்டில் வாங்கணும் அப்படின்ட்டுருக்கேன். தயிர் பச்சடி இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பரோட்டாக்கெலாம் நம்ம தனியாக சால்னா வாங்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆனால் இந்த இது கிரேவி பிரியாணிக்கு கொடுத்தாங்களோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். இது தாங்க அதோட பில்லு. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 950 ருபீஸ் வந்துச்சு. நீங்கள் இதே இது தான் கெஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வீடியோ பாதியில் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா, இப்போ பாருங்கள் சிக்கன் லாலிபாப் வந்து அவள் சாப்பிட்டு பிடிச்சிட்டு அதை வந்து சும்மா ஆதிராக்ட கொடுத்தோம், அது முடிஞ்சிச்சுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, அவளுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடுச்சு, இருமல் போதுமா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் கட்டிட்டு வெளியில் வந்தோன்னா சும்மா இந்த இடத்துல இருந்து வீடியோ கிளிப்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். குழந்தைங்க போட்டிருக்க ட்ரெஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். இது வந்து என் தம்பி வந்து சவுதியிலேருந்து அனுப்பிச்சிருந்தா பார்த்தீங்களா, அந்த இதில் ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் 5-5 ட்ரெஸ் பக்கம் அனுப்பிச்சிருந்தோம். அதில் இது ரெண்டுமே ஒரே கலராக இருக்குது, சேமாக இருக்குங்கிறதுனால இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வெளியில் இந்த இதெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோன்னா இந்த இனிப்பாக ஒன்று தருவாங்கள்ல, அது என்ன சீரகமாக சோம்பா எனக்கு சரியாக தெரியல, அது வந்து கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து என்ன பண்ணோம்னா, மித்ராவை அகைன் இன்னொரு வாட்டி உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வா பாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அதுதான் ஏதாச்சும் திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் எதுவும் திட்டமாட்டாங்க, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடும். நம்ம வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்ருக்கோம், அதனால் அது என்ன, அது வந்து தனியாக அவங்க வந்து கையில் இப்படி எடுத்து கொடுக்கல, ஒரு பேக்கெட் மாதிரி இருந்துச்சு. அவங்களோட கடை பேர் தொப்பி வாப்பா பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் மித்ரா போய் 2 எடுத்துகிட்டு வந்திருந்தா, இந்த மாதிரி இது தாங்க இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாக நம்ம வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே கொஞ்சம் நல்லா வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வேறு எங்கேயும் போகலங்க, மாலுக்கு இதெல்லாம் போகல. ஒரே வாரத்தில் எல்லாமே போக வேண்டாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. பாய்.